வெல்கம் டு கிளீன்ஸ்டன் மெட்டல் பாலிஷிங். நிறைய பேர் எங்ககிட்ட கோல்டு கோட்டுக்கும் பாலிஷ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்க. சோ ரைட் சைட்ல இருக்கிறது பாலிஷ்ட் அண்ட் லெஃப்ட்ல இருக்கிறது தான் கோல்டு கோட்டட் விளக்கு. இப்ப இந்த பாலிஷ்ட் விளக்கு அப்புறம் கோல்டு கோட்டட் விளக்கு இது ரெண்டுத்தையுமே கிட்ட போய் பார்ப்போம். கோல்டு கோட்டட் விளக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல இது லைட் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணதுன்னு பாருங்க, ஷார்ப்பா இருக்குல்ல. அடுத்து இதோட பினிஷ்டு கலர். சோ இது ரெண்டுமே சேர்ந்து லைட் கீழே ஷைனி அண்ட் ஷார்ப்பா இதை காட்டுது. இங்க இந்த விளக்கோட நடுப்பகுதியில கூட பாருங்களேன், வெளிச்சத்தின் கண்ணாடி மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் தெரியும். வீடியோ எடுத்துட்டு இருக்கவங்க கூட ரிஃப்ளெக்ட் ஆகுறாங்க பாருங்க. சரி, இப்போ பாலிஷ்ட் விளக்க பாப்போம். இந்த விளக்குமே ஷைனியா இருக்கு, நீட்டா இருக்கு. ஆனா அந்த கோல்டு கோட்டிங் விளக்குல இருந்த மாதிரி அவ்வளோ ஷார்ப்பான ஷைன் இருக்காது, பெருசா ரிஃப்ளெக்டும் ஆகாது. ரெண்டாவதா, பாலிஷ் மட்டும் பண்றப்போ அதோட ஒரிஜினல் கலருக்கு தான் கொண்டு வர முடியும். விளக்கோட நடுப்பகுதியுமே ஷைனியா இருக்கு, ஆனா அந்த மிரர் ரிஃப்ளெக்ஷன் இல்ல பாருங்க. விளக்கோட மத்த பகுதியிலுமே இந்த கண்ணாடி மாதிரியான பிம்பம் இல்ல. சோ இன்னொரு வாட்டி தெளிவா சொல்லணும்னா, கோல்டு கோட்டிங் பண்ற விளக்கு ரொம்பவே பல பலன்னு ஷார்ப் அண்ட் கிறிஸ்பா இருக்கும். லைட்டு கீழே அழகா பிரதிபலிக்கும். லைட் ரிஃப்ளெக்ஷனும் நேரான கோட்ல இருக்கும். சோ ஓவராலா பார்த்தோம்னா பாலிஷ்டு விளக்க விட இதோட ஷைன் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். கிட்ட போய் பார்த்தா தெரியும், அப்படியே கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கும். சோ இப்போ கோல்டு கோட்டிங் விளக்கு அண்ட் பாலிஷ்டு விளக்குக்கான டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கோம் நம்புறோம். நாங்க இந்த ரெண்டு சர்வீஸுமே பண்ணி கொடுக்குறோம். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. 0146135634க்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லா சோஷியல் மீடியா பேஜஸ்லயும் கிளீன்ஸ்டன்ட்டை ஃபாலோ பண்ணுங்க.